அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நண்டு பிடிச்சிட்டு வந்திருக்கோம். நாட்டு நண்டு பாருங்க, போன தண்ணி நிறைய இருந்தது, வீடியோ எடுக்க முடியல. நான் குடிக்கிறத இன்னொரு வீடியோவை போடுறேன். பாருங்க, இவ்வளவுதான் நண்டு கிடைச்சிருக்கு. இதை கிளீன் பண்றது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இந்த காலை வந்து இந்த மாதிரி கிள்ளிடணும். கிள்ளிட்டு இப்படி கழட்டி பாருங்க, இது வந்து கொழுப்பு. இதை மட்டும் நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது கடல் நண்டு மாதிரி சுத்தம் பண்ணுறது இல்லை. கால்லாம் வந்து மொத்தமாக எடுத்துருந்தோம். அந்த கால்லாம் வந்து கொஞ்சமாக விடாமல் பாருங்க, உடைச்சதுக்கு அப்புறமும் இது கடிக்கும். இதை கவுச்சி இதை எடுத்துடணும். அவ்வளோதாங்க நண்டு கிளீன் பண்ணுறது. முதல் உடஞ்சிச்சு. பாருங்க, சுத்தமாயிடுச்சு. இவ்வளவுதான் நண்டு கிளீன் பண்றது. நான் எல்லா நண்டையும் கிளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, நண்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு வாட்டி அலசிட்டேன், அதுக்கப்புறம் அலச வேணாம். இப்போ வந்து குழம்பு குட்டிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்க கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி. பாருங்க, இந்த அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 100 கிராமுக்கு கொஞ்சம் புளி கம்மியா இருக்கும். வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி குழம்பு கூட்டி, நாட்டு நண்டு குழம்புலாம் இந்த மாதிரி கூட்டி காமிச்சோன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க, குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, 2 கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காய தக்காளிலாம் நல்லா வந்து குறைவாக வதங்கிச்சு. இப்போ முழு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன்.
இப்போ சுத்தம் பண்ணி வச்சிருக்க நண்டை வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த நண்டை எடுத்து அது காடு கிளீன் பண்ணும்போது என்ன ஒரு சவுண்டு பண்ணுங்க, கல 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 கலன்னு சவுண்டு. இப்போ நல்லா கடாயெல்லாம் வெந்துட்டு இருக்காரு. கடல் நண்டு சாப்பிட்டாலும் நாட்டு நண்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டு. அதனால அந்த மழையிலையும் சொல்லி போயிட்டு பார்ப்போம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச வரையும் பிடிச்சிட்டு வந்து செஞ்சுருக்கேன். ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வந்து எண்ணெயிலே நண்டு வேகணும், வேகணும். ரெண்டு நிமிஷம் அந்த நண்டு வந்து எண்ணெயிலே வெந்துருச்சு. இப்போ கூட்டி வச்சிருக்கிற குழம்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க பூண்டுலாம் போட்டது நல்ல வாசமா இருக்கு. குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கொழுப்பு வந்து இந்த சமயத்தில் ஊற்றணும்னா ரொம்ப சூப்பராக வந்து கட்டி ஆயிடும். ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க ரெண்டு நிமிஷம்ல ஒரு 3 நிமிஷமே விட்டோம், நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருது குழம்பு பாருங்க. பாருங்க இந்த நாட்டு நண்டு வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.